பிக்பாஸ் சீசன் 8 விரைவில் தொடங்க உள்ள நிலையில பிக்பாஸ் 7 போர்ட்டலான மாயா கிருஷ்ணன் பிக்பாஸ்ல பல ரகசியங்கள் இருப்பதா தன்னோட இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிக்பாஸ் என்பது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியை மக்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்றுதான் எல்லாமே நடக்கும். இங்கு நியாயமான தீர்ப்பு, யார் நல்லவர் கெட்டவர் என்பதெல்லாம் கிடையாது. பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கெடுக்கும் போட்டியாளர்கள் அந்த சேனல் சொல்லும் வேலையை செய்பவர்கள். உங்களுக்கு தெரியாத நிறைய ரகசியங்கள் மற்றும் உண்மைகள் இருக்கிறது, அவை ரகசியங்களாகவே நீடிக்கும். தயவு செய்து 8வது சீசனிலிருந்து பாரபட்சம் பார்க்காமல் எல்லோருக்கும் ஆதரவு அளியுங்கள். வீட்டில் இருப்பவர்கள் என்ன ஆடை அணிய வேண்டும், என்ன பேச வேண்டும் என நெருக்கடி கொடுக்காதீர்கள். இந்த சீசனில் பங்கேற்கும் போட்டியாளர்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வெளியில் உங்களுக்கு எவ்வளவு வெறுப்பு இருக்கிறது என்பதை பற்றி யோசிக்காதீர்கள். பிக்பாஸ் வீட்டிற்குள் உங்களுக்கு எவ்வளவு பேர் நண்பர்களாக இருக்கிறார்கள் என்பதை மட்டும் பாருங்கள். பிக்பாஸ் வீட்டிற்கு வெளியே உங்களுக்கென்று ஆதரவாளர்களை உருவாக்கிவிட்டு வருவது நல்ல விஷயம்தான். ஆனால் தயவு செய்து உங்கள் PR ஏஜென்சி ஆட்களை வைத்து மற்ற போட்டியாளர்களின் மீது வெறுப்பை விதைக்காதீர்கள். இது பலாத்காரம் அல்லது வன்முறைக்கான இடம் கிடையாது, இது வெறும் ஷோ மட்டுமே. இங்கு உங்க கோபம் எடுபடாது, இது ஒரு அழகான மைண்ட் கேம். இதை சரியாக விளையாடுங்கள், பணம் சம்பாதியுங்கள். இந்த நிகழ்ச்சி நிறைய பேர் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறது, அதை நான் கண்கூடாக பார்த்திருக்கேன். எனவே தைரியமாக விளையாடுங்கள். மேலும் பெண் ஒருவர் மற்றரிடம் உதவி கேட்பதற்கு தயங்குவது அல்லது தனக்கு பாதுகாப்பு இல்லாத இடத்தில் உமன் கார்டு உபயோகிப்பதை தயவு செய்து கிண்டல் மற்றும் கேலியாக பேசாதீங்கன்னு சொல்லிட்டு மாயா சூசகமா இந்த பதிவை வெளியிட்டிருக்காங்க. நிகழ்ச்சி முடிந்து ஒரு வருடம் கழித்து மாயா இப்படி ஒரு பதிவை போட்டிருப்பது இப்ப சர்ச்சை கிளப்பிக்கு தான் சொல்லணும்.